அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு குளம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குளத்துல ரொம்ப நாளா ஒரு தவளை ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குளத்தோட கரை பக்கத்துல ஒரு எலியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. திடீர்னு அந்த தவளைக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டுச்சு. நான் இருக்க இடத்துல ஒரு எலி போய் வாழ்றதா, முதல்ல அந்த எலியை அடிச்சு வரட்டணும் அப்படின்னு நினைச்சது அந்த தவளை. அதனால எலிய பார்த்து, இங்க இருக்கிற நிலம், இந்த குளம், இதெல்லாமே என்னோடது, இனிமே நீ இங்க இருக்க கூடாது, எங்கேயாவது ஓடிடு, மறுபடியும் நான் இந்த இடத்துல உன்னை பார்த்தனா உன்னை அடிச்சே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுச்சு. இதை கேட்ட எலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நானும் இந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கேன், நீ என்ன என்னையே விரட்டுறது, நான் உன்னை முதல்ல விரட்டுறேன் அப்படின்னு கோவப்பட்ட எலி தவளை மேல பாஞ்சது. தவளைக்கும் கோவம் வந்துருச்சு. எலியும் தவளையும் ஒன்னோட ஒண்ணு தன்னை மறந்து சண்டை போட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு கழுகு ஒண்ணு பறந்து வந்து சண்டை போட்டு இருந்த எலியையும் தவளையும் புடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம அந்த எலியும் தவளையும் கழுகு கிட்ட மாட்டி இறந்து போயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க கதை. தேவையில்லாம ஒரு விஷயத்துல இறங்கி சண்டை போட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை நோக்கி வர்ற ஆபத்து என்னன்றத நம்ம உணராமையே போயிடுவோம். கடைசியில நம்ம பலியாகிறது என்னவோ புதுசா வந்த ஆபத்துக்காக தான் இருக்கும்.